हेलो फ्रेंड्स, वेलकम टू माय चैनल कुक फॉर यू तमिल। इनके नम्बर चैनल विनायक चतुर्थी की मंगलहर मंजल विनायकर दांग पाकपो रोम सीक्रम क्यूटा नम्बल नमक पिछड़ कुटी विनायकर एप्ली वांग वीडियो कोल अवर इन विनायक चतुर्थी नलवा फर्स्ट नम्बर पिछय मैदा अरकपड़क मंजल तूल कल कप मैदा एव्वलो अ मंजल तूल एलो கொஞ்சமா தண்ணி ஊத்தி சப்பாத்தி மாவு பதத்துக்கு எல் ரெண்டே நல்லா பிசைஞ்சுக்கலாம். ரெண்டே சேர்த்து நல்லா பிசைஞ்சாச்சு. இது இந்த பக்குவத்துக்கு தான் இருக்கணும். ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும். அடுத்து மைதா மாவு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இது குட்டி குட்டியா லட்டு புடிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் தண்ணி ஊத்தி நல்லா பிசைஞ்சுக்கலாம். இத இந்த மாவையும் மூடி போட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிரலாம். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுடைய மாவுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து குட்டி குட்டி உருண்டையா புடிச்சுக்கலாம். இதுல ஒவ்வொண்ணுக்கும் ஒவ்வொரு ஷேப் இருக்கு. நான் சொல்றேன், இருக்குறதுலயே பெரிய பால் இதுதான். இது பிள்ளையரோட உடம்பு பகுதிக்கு. அடுத்த சைஸ் பிள்ளையரோட தலை பகுதிக்கு. இது அடுத்து பேஸ்க்கு. இது ரெண்டு ஈக்குவலான பால். பிள்ளையரோட கை பகுதி, இது கால் பகுதிக்கு, இது ரெண்டு காது, இது தும்பிக்கைக்கு. ஃபர்ஸ்ட் பேஸ்க்குன்னு இருந்த போல எடுத்து இந்த மாதிரி சமமா தட்டிக்கலாம். அடுத்து இருக்கதுல பெரிய பால் பிள்ளையரோட உடம்பு பகுதிக்கு, அதை இந்த மாதிரி லைட்டா உருண்டையா தட்டி பேஸ்க் மேல வச்சுக்கணும். பேஸ் பகுதியும் பிள்ளையரோட உடம்பு பகுதியும் ஒன்னா இருக்கிறதுக்கு தண்ணி தொட்டி இந்த மாதிரி லைட்டா வச்சா போதும். அடுத்து கால் பகுதி செய்யறதுக்கு இந்த மாதிரி நீல வாக்குல உருட்டிக்கணும். நீட்ட வாக்குல உருட்டினத இந்த மாதிரி வி ஷேப்ல மடிச்சுக்கணும். வி ஷேப்ல மடிச்சதுக்கு அப்புறம் அத உடம்பு பகுதியோட இந்த மாதிரி ஒட்டிடலாம். அதே மாதிரி அடுத்த காலுக்கு உருட்டிட்டு வி ஷேப்ல மடிச்சுக்கணும். ஒரு எட்ஜ்ல மட்டும் இந்த மாதிரி பிரஸ் பண்ணிக்கணும். அது பார்க்கறதுக்கு அப்படியே கால் மாதிரியே இருக்கும். தண்ணி தொட்டு நல்லா பிரஸ் பண்ணிக்கலாம். பின் பகுதியிலையும் கால் பகுதியிலையும் மட்டும். கால் பகுதிக்கு எப்படி பண்ணமோ அதே மாதிரி கைப்பகுதியை நீல வாக்குல உருட்டிட்டு வி ஷேப்ல மடிச்சு வச்சுக்கணும். அது உடம்பு பகுதியை இதோட சேர்த்து ஒட்டிடணும். தண்ணி தொட்டு லைட்டா பிரஸ் பண்ணா போதும். கையோட எட்ஜில் இதே மாதிரி மேல் வாக்குல இருக்கிற மாதிரி பிரஸ் பண்ணிக்கணும். இன்னொரு கையில சமமா இருக்கிற மாதிரி பிரஸ் பண்ணிக்கணும். அடுத்தது தலைக்கான உருட்டி வச்சிருக்கிற பால் எடுத்து வச்சிடலாம். பின் பகுதி தண்ணி தொட்டு லைட்டா பிரஸ் பண்ணா போதும். தும்பிக்கைக்குன்னு இருந்த பால்ல இந்த மாதிரி நீல வாக்குல உருட்டிட்டு அதோட கார்னர்ல இன்னும் ஷார்ப்பா இருக்கிற மாதிரி லைட்டா உருட்டிக்கலாம். அதை இந்த மாதிரி கொஞ்சம் மடிச்சு விட்டா போதும். இத முகம் பகுதியோட எடுத்து தண்ணி தொட்டு ஒட்டிடலாம். பிள்ளையாரோட கண் பகுதிக்கு ரெண்டு மிளகு எடுத்திருக்கிறேன். அத தும்பிக்கையோட வலது பக்கம் ஒண்ணு இடது பக்கம் ஒண்ணு வச்சிடணும். குட்டியா பால் உருட்டி அதை இந்த மாதிரி தட்டையா தட்டினதுக்கு அப்புறம் தலைப்பகுதிக்கு மேல வச்சிடணும். அது பாக்குறதுக்கு அப்படியே கிரீடம் மாதிரியே இருக்கும். காதுக்குன்னு இருந்த பால்ல இந்த மாதிரி தட்டையா தட்டி வலது பக்கம் ஒண்ணு இடது பக்கம் ஒண்ணு வச்சிடணும். டூத்பிக் வச்சு காது பக்கத்துல இந்த மாதிரி லைட்டா கோடு மாதிரி போட்டுக்கணும். தும்பிக்கை பகுதிக்கும் நெற்றியில பட்டை மாதிரி போடுறதுக்கும் இந்த டூத்பிக் யூஸ் பண்ணிக்கலாம். இது பாக்கிறதுக்கு இன்னும் நேச்சுரலா இருக்கும். விநாயகர் செஞ்சாச்சு. விநாயகரோட வாகனம் சுண்டலி செய்யணும் இல்லைங்க. அதுக்கு இந்த மாதிரி நீல வாக்குல உருட்டிட்டு முன் பக்கம் மட்டும் லைட்டா பிரஸ் பண்ணிக்கணும். நீல வாக்குல உருட்டி வால் பகுதிக்கு வச்சிடலாம். கண்ணுக்கு ரெண்டு மிளகு எடுத்து ஒட்டிடணும். அடுத்து விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச மோதகம் வச்சிடலாம். தட்டு வச்சு மைதா மாவு மட்டும் பிசைஞ்சு வச்சிருந்த பவுல்ல குட்டி குட்டியா பிடிச்சி விநாயகரோட கையிலையும் தட்டுலையும் வச்சிடலாம். இது இன்னும் ரொம்ப அழகா இருக்கும். பட்டை போடுறதுக்கு நம்ம பொட்டு வைக்கிற ஒயிட் சாந்த் யூஸ் பண்ணியிருக்கேன். தந்தம் வைக்கிறதுக்கு டூத்பிக்கை ரெண்டா உடைச்சி தும்பிக்கையோட ரெண்டு பக்கமும் வச்சிடணும். வ
வெறும் மைதா மாவை மஞ்சளையும் வச்சு மங்களகரமான நம்மளோட பிள்ளையார் ரெடி ஆயிட்டாரு. உங்கள் வீட்டில் நீங்களும் இதே மாதிரியே விநாயகர் செஞ்சு இந்த விநாயகர் சதுர்த்தியை ரொம்ப மங்களகரமாக கொண்டாடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் குக் ஃபார் யூ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை. தேங்க்யூ.